பிரஜோசிஷே ஜென்மணி சத்விருத்தையே ஸ்தித்தவ் பிரஜா பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதிநாசஹேதவே திரைமயாய திரிகுணாத்மனே நமக போன கிளாஸில் நம்ம அந்த பிரபாத்தர்ணத்தில் தான் இருக்கோம் இப்போது அதுலேயே தான் கண்டினியூ பண்ண போகிறோம் யார் படிக்கிறேன் அந்த இது வரைக்கும் அந்த மாத ரிஷ்மணி அது வரைக்கும் முடித்தோம் கரெக்ட் ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிங்கோ கமலவன பிரபோத அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் கமலவன் ஆரம்பிக்கமா நான் படிக்கோம் ம்

இங்கே வந்து கமலவன பிரபோத மங்கள பாட்டக்கானாம் இவகண்ட டிண்டிமானாம் மதுலிகாம் இந்த பிரமரங்கள் இருக்கே அந்த பிரம பிரமரங்களினுடைய அந்த உங்காரம் அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கமலவன பிரபோத மங்கள பாட்டக்கானாம் எப்படி வந்து ஒரு ராஜா எழுந்துக்கும் போது அந்த வைத்தாலிகாலாம் வந்து ஒரு ஸ்துதி பாட்டகாலாம் இருக்காளோனோ அவ எப்படி வந்து பாட்டு பாடி அந்த ராஜாவை ஸ்துதி பாடி எழுப்புவாளோ அதே மாதிரி இந்த கமலவன பிரபோத மங்கள பாட்டக்கானாம் மதுலிகாம் மதுலிஹாம்ங்கிறதும் ஷஷ்டி பகுவஜனத்தில் இருக்கு கமலவனம் அதனுடைய அந்த கமலவனம்ங்கிறது அந்த இது நிரம்பிய வனம் தாமரை நிரம்பிய வனம் அதனுடைய பிரபோத மங்கள பாட்டக்கானாம் அதனுடைய எழுப்புதலுக்கு அது எழுந்துக்கும்போது பாடுற பாட்டு மாதிரி அதனுடைய பிரபோதே ஜாகரணே மங்கள பாட்டகாம் மங்க மாங்கலிக உச்சர உச்சாரண ரத்தானாம் எது எப்படின்னா அது மதுலிகாம் மேதும் அது எப்படி இருக்கு அப்படின்னா இப கண்ட டிண்டிமானாம் மதுலிகாம் இவங்கிறது உங்களுக்கு கஜம் கஜத்தினுடைய கண்டம் கண்டம்ங்கிறது அந்த கப்போல பிரதேசம் ஆதுல டிண்டிமானாம் மதுலிகாம் அதாவது அதனுடைய அது அதனுடைய கபோலத்தில் வந்து உங்களுக்கு வந்து மதஜலம் ஒழுகும் அதனால் எப்பயும் வந்து அந்த பிரமரங்கள் வந்து சுற்றிண்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பிரம அந்த யானையினுடைய கபோல பிரதேசத்தில் டிண்டிமானாம் சப்தம் அதாவது டிண்டிமானாங்கிறது <inaudible> <inaudible> உங்களுக்கு வந்து அந்த படகத்தினுடைய தத்துல்லிய ஆச்சரத்தான் அந்த ப பட்டகத்வனிங்கிறது எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு சப்தத்தை கொடுத்துண்டு அந்த மதுலியாம் ஹுங்காரேஷு அந்த ஹுங்காரம் பண்ணிட்டு இருக்கிற தருணத்தில் பின்னாடி கொண்டு போய் அந்த இதில் சேர்த்துக்கணும் மிருகையா கோலாகல துவனிகி உதச்சரது மேலும் என்ன அப்படின்னா குமுத உதரேஷு கட்டமான தலபுட்ட நிருத்த பக்ஷம்ஹத்தினாம் உச்சரத்து உங்காரேஷு இந்த இந்த என்ன பண்ணுறது நைட்டு வந்து அந்த குமுத புஷ்பங்கள் நைட்டு தான் பூக்கும் ஸோ அவைகள் வந்து பூத்துனுக்கு நிறைய போய் நம்ம வந்து மதுவை வந்து பருகிடலாம் அதுலேருந்து நிறைய ஹனியை வந்து குடிச்சு விடலாம் அப்படின்னுட்டு உள்ளுக்குள்ளே போகிறது அந்த குமுத புஷ்பங்களுக்குள்ளே நைட்டு ஏன்னா கு குமுத புஷ்பங்கள் நைட்டை வந்து விரிஞ்சிருக்கும் சந்திரன் வந்தப்புறம்தானே அவைகள் விரியும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிற விரிஞ்சு இருக்கிற அந்த குமுத புஷ்பங்களுக்குள்ள இந்த பிரமரங்கள் போய் உட்கார்ந்து விடுறது அந்த இதை பண்ணிக்கிறதுக்கு அதாவது அந்த மதுவை குடிக்கிறதுக்கு அந்த ஹனியை குடிக்கிறதுக்கு அப்போ என்ன ஆறுது அப்படின்னா அவைகள் வந்து குடிச்சுட்டே இருக்கும்போது பகல் விடுறது பகல் வந்தவுடனே என்ன ஆகும் இப்போ பகலை தானே பிரபாத வர்ணனம் தானே பகல் வந்த காரணத்தினால் அந்த குமுத புஷ்பங்கள் தன்னுடைய இதை வந்து பெட்டல்ஸை வந்து மூடினுடும் மூடி நுடுறதுனால உள்ள மாட்டி நுடுத்து தன்னுடைய நிறுத பட்ச சம்ஹ சம்மதினா தன்னுடைய மாட்டி அந்த பக்ஷத்தோடு இருக்கின்ற அந்த பிரமரங்கள் அங்கே உள்ள உட்காந்து சண்டை சத்தம் போடுகிறது ஹுங்காரம் என்ன இது வந்து அந்த ஒரு ஒரு கோலானந்தத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும் ராத்திரி கமிஷதி பவிஷ்யத்தி சுப்பிரபாதம்னுட்டும் கார்த்தாலை வரும்னுட்டு கார்த்தாவில் வந்துட்டு அந்த அந்த இந்த வண்டு வந்து தாமரை இதுக்குள்ளே கும்முத்த புஷ்பத்துக்குள்ளே மாட்டின்னுடும் சூரிய உதயம் வந்தவுடனே அது திறந்துவிடும் வெள்ளை போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் உதயம் வந்தவுடனே திறக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னா இந்த இது தூக்கின் போயிடும் எது யானை வந்து இது தூக்கின் போயிடும் இதுக்கு வந்து ஏதோ ஒரு அலங்காரம் பிரகர்ஷனம்மா எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அலகாரத்துக்கு இந்த உதாரணம் வரும் இதே மாதிரி ஒரு விஷயம் ஸோ இங்க வந்து இதே தான் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த குமுத உதரேஷு குமுதத்தினுடைய உதரத் உதரத்திற்குள் கட்டமான தலபூட்ட நிருத பக்ஷ சம்ஹதீனாம் உச்சரச்சு ஹுங்காரேஷு அந்த குமுதத்தினுடைய அந்த கமல விசேஷம் அதனுடைய மத்திய பாகத்தில் கடமானாணி அப்படின்னா சூரிய உதய வ வசாத்து சங்கோச்சம் சூரிய உதயத்தை சூரிய உதயம் ஆயிடுத்துங்கிற தருணத்தில் சங்கோச்சம் அது வந்து முடிநுடுறது அப்படி இருக்கிற யானி தலப்புட்டானி அவைகளினுடைய அந்த பத்திர கோஷங்கள் அதில் நிருத்தாக மாட்டிக்கொண்டு விட்ட பக்ஷம்மதி அதனுடைய சமூகத்தோட சம் ப பட்ச சமூகத்தோட அப்படி இருக்கின்ற முதலிகாம் பிரமராணாம் ஹும்காரீஷு அப்படி வந்து அந்த பிரமரங்கள் சப்தம் பண்ணுகின்ற தருணத்தில் அந்த கோலாகலம் உதச்சரது சரியா பிரபாத வாயு உத்தப்த ஜதுரச ஆஷ்லிஷ்ட இவ சசேஷ நித்ரா ஜிஹ்மிதாரம் தூசர வனமிருகேஷு அதாவது அந்த மான்கள்லாம் இருக்கு இல்லையா அவைகள்லாம் வந்து அந்த அந்த ஊஷரஷையா அப்படிங்கிறது ஒரு க்ஷார பூமின்னு அர்த்தம் அந்த பூமியில வந்து படுத்துக்கிறது கார்த்தால வந்து அந்த கார்த்தால் வந்து எழுந்துக்கிறது அந்த வாயினுடைய ஸ்பர்ஷம் தம் மேலே ப படுறதுனால அவைகள் வந்து கண்ணை தடந்து பார்க்கறது கண்ணை திறந்து பார்த்த பொழுதிலும் அவைகளினுடைய அந்த தூக்கங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடலை அது போகாததுனால என்னன்னா அவைகளினுடைய கண்கள் வந்து செவந்தே இருக்குது செவந்து போன அந்த கண்களோடு இருக்கின்ற அவைகள் ஷனைஹி ஷனைஹி ஊஷரஷய்யா ஷையா தூசர குரோட ரோம ராஜிஷு அதாவது அந்த ஊஷரஷையாங்கிறது க்ஷார பூமி அந்த பூமியினுடைய அந்த தூசரம் அந்த ஒரு ஒரு வர்ணம் ஒரு ப்ரௌன் கலர் அதை வந்து தன்னுடைய குரோடங்கிறது நான் முன்னே சொன்னேன் வக்ஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அதனுடைய வக்ஷத்துன்னு வக்ஷத்தில் இருக்க ரோம ராஜிஷு அந்த மயிர் உடம்புல இருக்கிற முடி மேலே படுறது அப்படி இருக்கிற வனமிருகேஷு பின்னாடி போய் சேர்க்கணும் ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா பிரபாத சிஷிர வாயு ஆகத்த உ ஆகதம் உத்தப்த ஜது ரச ஆஸ்லிஷ்ட பக்ம மாலம் இவ சசேஷ நித்ரா ஜிஹ்மித ஜிஹ்மித தாரம் ஸோ அவைகள் என்ன அப்படின்னா கார்த்தால் பிரபாத்த சமயத்தில் காற்று அடிக்கிறது காற்று அடிக்கிறதுனால பிரபாத சிஷிர வாயு நல்ல குளுமையான காற்று அடிக்கிறது அந்த காத்துனால் ஆகத்தம் அப்படின்னா பீடித்தம்னு அர்த்தம் பீடிக்கப்பட்ட அவைகள் உத்தப்த ஜது ரச ஆஸ்லிஷ்ட பக்ஷ மாலம் இவை ஜத்துரசம் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் வர்ணம் அவைகள் வந்து இவைகளினுடைய பக்ஷ்மத்தில் இருக்கிற மாதிரி சசேஷ நித்ரா ஜிஹ்மித தாரம் அவைகளுக்கு இன்னும் வந்து சேஷம் மீது இருக்கு பூக்கம் வந்து அவைகளுக்கு கம்ப்ளீட்டா போயிடலை அதனால ஜிஹ்மித தாரம் அப்படின்னா ஜிஹ்மிதம் அப்படின்னா வக்ரீகிருத்தம் நடப்போம் வக்ரீகிருத்தம் தாரம்ங்கிறது அதனுடைய அந்த பியூப்பில் என்ன சொல்வேள் அவைகள் அப்படி இருக்கின்ற சக்ஷுஹு உண்மையில யச்சு அப்படி இருக்கின்ற கண்களை உண்மீல யச்சு தரக்கணும்னு நினச்சின்னு இருக்கிற அவைகள் ஷனைகி சனைகி கொஞ்சம் கொஞ்சமாக உழூசர ஷையா தூசர குரோட ரோம ராஜிஷு வனமிருகேஷு அப்படி அந்த சசேஷ நித்ரா ஜிஹ்மித தாரம் இன்னும் கிஞ்சித் அவசிஷ்டா கொஞ்சம் இருக்குது எந்த அவைகளுடைய நித்ரா அதை அதோடு இருக்கின்ற அவைகள் அந்த சக்ஷுவோடு இருந்துண்டு சனைகி ஷனைஹி உண்மையில சூ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்துன்றிருக்கு அந்த மான்கள் ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த வனமிருகேஷுவை சொல்லிவிட்டும் அதுக்கப்புறம் இதை சொல்லணும் ஷனைஹி ஷனைகி ஊஷர ஷையா தூசர குரோட ரோமராஜிஷு வனமிருகேஷு ஊஷர அப்படின்னாலே உங்களுக்கு வந்து திருணம் இல்லாத பூமின்னு அர்த்தம் ஸோ க்ஷார பூமினாலே க்ஷாரம் பூமிங்கிறது உப்பு போத்த பூமின்வா வா இந்த இடத்துல வந்து என்னன்னா திருணம் இல்லாததுனால அந்த மிருதுதாங்கிறது இருக்காது சாஃப்ட்னஸ் இருக்காது பூமியில ஒரு கர்க்கசத்துவம் இருக்கும் சோ அதனால ஊஷரா அந்த திருணம் இல்லாத ஒரு ஷையா அந்த இடத்துல வந்து அந்த மான்கள் வந்து படுத்துட்டு இருக்கு தேன தூசரா அதனால ஒரு தூமர வர்ணம் அதில் வந்து சிவப்பு வர்ணமோ இல்லைன்னா அந்த மண்ணினுடைய ப்ரௌன் கலரோ அவைகளினுடைய குரோட ரோம ராஜிகி குரோடம்ங்கிறது வக்ஷம் அந்த வக்ஷப்பிரதேசத்துல இருக்கிற ரோமம் ரோமம்ங்கிறது முடி அதனுடைய ராஜிகி அப்படின்னா திருப்பியும் ஸ்ரேணி அவைகளில் அவைகளில் இந்த ப்ரௌன் கலர் பட்ட அந்த ரோமராஜிஷு இந்த வனமிருகேஷு இந்த வனமிருகங்கள் இருக்கின்ற தருணத்தில் மேலும் எப்படி அப்படின்னா பிரபாத சிஷிர வாயு ஆகத்தம் பிரபாதம் அப்படிங்கிறது காலை அந்த பிரபாதத்தினுடைய யக சிசிரகா என்ன ஒரு குளுமையோ குளிமையான வாயு பவனம் அந்த வாயுனா ஆகத்தம் அவைகளினால் பீடித்தம்னு சொல்ல வேண்டாம் இங்கே காற்றினால் தொடப்பட்ட அது வந்து ஸ்பர்ஷம் பண்ணித்து அதனால் உத்தப்த உத்தப்தா யோ ஜூரச நல்ல அக்னி அக்னி முதலியவைகள்னால் உஷ்ணீகிருத்தம் நல்ல சூடாக்கப்பட்ட ஜதுரசம்ங்கிறது லாக்ஷாரசம் அவைகளுக்கு வந்து கலர் வந்து செகப்பாக இருக்கும் அவைகளினால் பூசப்பட்ட பக்ஷமாலா நேத்திர ரோம சமூக அதனுடைய மேலே இருக்கிற கண்ணில் இருக்கிற அந்த நே ரோமங்கள் அவைகளுக்கு அவைகள் செவந்து இருக்கு அவைகள் ஏன் செவந்து இருக்கு தூக்கம் வந்து குறைஞ்சி இன்னும் கம்ப்ளீட்டா தூக்கத்துலேருந்து அவைகள் வெளியில் வரல ஸோ நித்ரா ஜிஹிமித்த தாரம் அவைகள் வந்து நித்ரா வந்து இன்னும் சசேஷ நித்ரா ஜிஹிமித்த தாரம் இன்னும் வந்து தூக்கம்ங்கிறது அவைகளுக்கு இன்னும் இருக்கிறது அதோடு இருக்கின்ற காரணத்தினால் அவைகளினுடைய அந்த ரப்ப முடிங்கிறது அந்த ஜதுரசம் போல சகப்பா இருக்கு சரியா அப்படி இருக்கிற வனமிருகேஷு மிருகையா

ஸோ இத்த வன வனச்சரேஷு இங்கேயும் அங்கேயும் அந்த வனச்சரங்கிறது வனத்தில் இருக்கிற மிருகங்கள் ஆர் எல்லா பிராணிகளுமே அந்த வனத்தில் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கிற எல்லா பிராணிகளும் இங்கேயும் அங்கேயுமாக ஓடி ஓடி ஓடுகின்ற ஓடிக்கொண்டிருந்த தருணத்தில் மேலும்

கலஹம்ச கோலாகலே ஸ்ரோத்ரஹாரிணி பம்பாசர கலச கலஹம்ச கோலாகலே விஜரும்பமானே சதி ஸோ வந்து ஸ்ரோத்தஹாரிணி ஸ்ரோத்ரஹாரிணி காதுகளை ஆக்சணம் பண்ணக்கூடிய பம்பா பம்பாசரஸ்ல இருக்கின்ற கலஹம்ச கோலாகலே அந்த ஹம்ச கலஹம்சானாம் கோலாகலம் கலஹம்சம் அவைகளுடைய கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய கோலாகலே விஜிரும்பமானே அந்த கோலாகலம் அதாவது அந்த அன்னப்பட்சிகள் அந்த பம்பாசரஸில் உட்காந்து சத்தம் போட்டுருக்கு அதுதான் கோலாகலம் அவைகளினுடைய சப்தம்ங்கிறது அதை விஜரும்பமானேனா அந்த சப்தமானது விஸ்திருத்தே சதி அந்த சப்தமானது பெருகி கொண்டிருந்த தருணத்தில் மேலே எல்லாம் வந்து பின்னாடி போய் மிருகையாக அதில் போய் சேர்க்கணும் ஆ

மன மனசை கவர மனதை கவரக்கூடிய வனகஜ கர்ண தாள சப்தம் அதாவது எப்படி வந்து கையால் வந்து கிளாப் பண்ணா எப்படி வந்து ஒரு சப்தம் வருமோ அதே மாதிரி இந்த வனகஜங்களினுடைய வனகஜங்களினுடைய கர்ணயோகோ தாளவத்து சப்தாக அந்த கர்ணங்களினால் செய்யப்பட்ட ஒரு சப்தம் போல அ அப்படி இருக்கின்ற தருணத்தில் மிருகையா கோலாகலக இப்போ சரியா மேலும்

அதாவது ஆகாசத்துல அந்த சூரியனானவன் முல்லமா ஏறி வந்துட்டுருக்கான் இருக்கான் அப்ப வந்து மஞ்சிஷ்டராக ராக லோகிதே கிரணஜாலே ஜாலே இவ சோ வந்து மஞ்சிஷ்ட ராகம் அப்படிங்கிறது மஞ்சுஷ்டம்ங்கிறது ஏதோ ஒரு ஔஷதி விசேஷம் அதனுடைய ராகம் அதனுடைய கலர் வந்து என்ன அப்படின்னா லௌஹித்யம் ரெட்டு சோ அது போல ரத்த இருக்கின்ற கிரணஜாலத்தை ஜாலத்தை வைத்து இருக்கின்ற அந்த திவசகரனானவன் அதனுடைய கிரணஜாலம் ஜாலம் மேல மேலே வருகின்ற தருணத்தில் மேலும் அவைகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த திவசகர வாரணசியங்கிறது திவசக சூரியன் என்கிற யானைன்னு சில பேர் போட்டிருக்கா இது வந்து எப்படி இருக்கணும்னா வாரணசிய அவச்சூல சாமர கலாப்ப இவ ஒரு ஒரு யானை இருக்கு அந்த யானைக்கு வந்து அந்த யானையினுடைய யானை நின்றுன் இருக்கு அதுக்கு பக்கத்தில் அதுக்கு சைடுலேயோ ஒரு சாமரம் அதாவது அந்த சாமரம் வீசிறாங்களே அந்த சாமரம் வந்து ஹேங் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த உல்ட்டாவாக அதாவது மெ தொங்க விட்டுருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த சாமரம் அது கீழே வந்து எக்கச்சக்க அதனுடைய அந்த சாமரத்தினுடைய அந்த சமரி தானே எல்லா பக்கமும் தெரியும் அதுபோல இந்த சூரியனுடைய கிரணங்கள் வந்து மஞ்சிஷ்ட ராக லோகித கிரண ஜாலே ஸோ வந்து அந்த ம மஞ்சிஷ்டா அந்த ஔஷதி விசேஷத்தினுடைய அதுக்கு என்ன ஒரு ரெட்டு கலரோ அது போல இந்த கிரண ஜாலம்ங்கிறது அந்த திவசகரக ககனதலம் அவதரத கிரமேண சரியா ஆ

வனம் அபிபததி பாலா தப்பை அபிபததி பாலா தப்பை பாலா தப்பை ஸோ வந்து பால ஆதப்பை ஸோ இவங்க வந்து ஒரு அந்த பால ஆதப்பத்துக்கும் ஆதப்பத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா சுக்ரீவனோட கம்பேர் பண்ணுறார் எப்படி அப்படின்னா அந்த சூரிய பகவானானவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒதுக்கின்ற தருணத்தில் அந்த சூரிய புத்திரனான வானர ராஜா சுக்ரீவன் அவன் வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து தாராவை எடுத்துக்கிறான் கிரகணம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா பருவத்தில் பருவத்தில போய் உட்காந்துக்கிறான் அதுக்கப்புறம் பம்பாசரஸ்கிட்ட பக்கத்தில் இருக்கிற அந்த விருக்ஷ சமூகத்தினுடைய சிகரத்தில் மேலே போய் உட்காந்துக்கிறான் இப்படி இப்படி இருக்கின்ற இந்த அது போல அந்த சுக்ரீவனனை போல் என்ன அப்படின்னா இந்த சூரியனும் என்ன பண்ணுறது ஹிரதாரே தாராக்களை தாராங்கிறது இங்கே நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அதுக்கு வந்து இது பங்கம் எடுத்துன்னு போய்டுறது நட்சத்திரத்தை அபகரிச்சு விடுறது ஆகாஷத்துலேருந்து அதுக்கப்புறம் என்ன அவைகளும் கிரி சிகரத்தில் போய் உதயாச்சலத்தில் போய் உட்காந்துக்கிறது அப்புறம் பம்பாசரஸுக்கு பக்கத்தில் இருக்கிற தருவுக்கு இருக்கிற மரங்களினுடைய சிகரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்குற அந்த பால ஆதப்பம் புரியுறதா அதுவும் சூரியனுடைய புத்திரன் இதுவும் சூரியன்கிட்டேந்து வந்ததுனால சுக்ரீவனுக்கும் இதுக்கும் ஒரு கம்பாரிசன் சொல்கிறேன் புரியுதா ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா பம்பாசரக பர்யந்த தரு சிகர சஞ்சாரிணி பாலா தபே ஸோ பம்பாசரக பம்பாசரஸ் அப்படின்னு பேருள்ள உள்ள சரோவரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த த தருஷிகராணி விரக்ஷத்தினுடைய ஊர்துவ பாகங்கள் அவைகளை அவைகளில் சஞ்சாரம் பண்ணின் இருக்கிற அந்த பாலா அதுக்கப்புறம் அத்தியாசித கிரிசிகரே திவசகரக திவசகர ஜென்மனி உதயாச்சலத்துல உதயமாகின்ற பர் கிரிங்கிறது பர்வதம் அந்த பர்வத்தினுடைய சிகரத்துல ஏறுகின்ற அந்த திவசகர ஜன்மனி திவசகராத்து சூரியன்லேந்து ஜென்மா எதுக்கு அப்படின்னா அந்த பாலாத்தபம் பாலாத்தபங்கிறது அந்த இளஞ்சூரியன்னு வச்சுக்கலாம் அவைகள் அதுக்கப்புறம் ஹிருததாரே ஹிருததாரம்ங்கிறது ஹிருதாகனா தூரிகிருத்தாகா தாராகா ஏன தூரத்தில் தள்ளப்பட்ட தாரம் தா தாராகணங்கள் ஏன்னா ராத்திரி போயாச்சு சூரியன் வந்தாச்சு இனிமேல் தாரா கண்ணுக்கு தெரிய இல்லை எதுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னா கபீஷ் புனக கபீஸ்வரே வனம் அபிபத்ததி இவ திருப்பியும் வந்து அந்த சாக்ஷாத் அந்த கபீஸ்வரனான அந்த சுக்ரீவன் வர மாதிரி இருக்கான் இப்போ வந்து சுக்ரீவ பட்சத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா திவசகராத்து அந்த சூரியன்கிட்டேந்து ஜன்ம உற்பத்தி எஸ்ய அந்த சுகீஸ்வரே அதுக்கப்புறம் ஹிருதாகா அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல அங்க தூரிகிருத்தாக இங்க வந்து அபகரணம் செய்யப்பட்ட தாரா அவனுட வாலியினுடைய பத்னியை வந்து அபகரணம் பண்ணான் அப்புறம் பாலாதபே நவோதித சூரிய லோகே கபீஸ்வரே சுக்ரீவ இவ ஸோ வந்து இவனும் வந்து அந்த அத்தியாசித கிரீஷிகரே அப்படிங்கிற இடத்துல இவனும் வந்து அந்த கிஷ்கிந்தாங்கிற ஒரு பர்வத்தினுடைய சிருங்கத்துல பீக்கில் உட்காந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பம்பா சரசனுடைய பக்கத்தில் இருக்கிற விரக்ஷமூச சமூகத்தினுடைய சிக்கரத்தில் மேலே இவன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருந்தான் ஸோ அதனால் சுக்ரீவனுக்கு சமானமாக இந்த பாலா இது பண்ணுறான் அவன் வந்து பாலா அந்த நட்சத்திரத்தை தள்ளி உற்றுத்து இவன் வந்து தாராவை வந்து அபகாரம் பண்ணின்றான் சரியா ம் இவைகளும் வந்து உதய உதயாச்சலத்தினுடைய சிங்கத்தில் வந்து பிரகாசம் பம்பா பம்பாசரசனுடைய பக்கத்தில் இருக்கிற விரக்ஷ சமூகத்துக்கு மேல இவைகளும் போய் உட்காந்துக்கிறது ஸோ இந்த கிரமசகா எல்லா இடத்துலையும் வியாப்தமாக இருக்கு ஸோ அப்படி இருக்கின்ற இவைகள் இந்த இடத்துல வந்து இந்த கபீஸ்வரனுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றார் கவி சரியா அதான் பிரத்யூஷசி பிரத்யூஷ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிரபாத்தம்னு அர்த்தம் பிரத்யூஷ பிரத்யூஷஸ் அப்படின்னு இருக்குது அது சொல்லும்போது நபும்சகலிங்கம் பிரத்யூஷசி இங்கே வந்து நபும்சகலிங்கம் தான் பிரத்யூஷகான்னு வார்த்தை இருக்குது அது புல்லிங்கத்தில் இருக்குது ரெண்டுத்துக்குமே அர்த்தம் வந்து பிரபாத்தம் தான் கார்த்தால ஸ்பஷ்டே ஜாதே பிரத்யூஷசி அந்த காலைங்கிறது நல்லா விடிந்த பிறகு நல்ல ஸ்புட்டமாக தெரிந்த பிறகு आधे का प्रांग। ना आचिरात दिवसा अष्टमा भाग भाजी ஸ்பஷ்டபாசி பாஸ்வதி பூத்தே நல்ல அந்த ந சிராதிவ ரொம்ப சீக்கிரமே என்ன ஸ்பஷ்டபாசி பாஸ்வதி பூதே நல்ல ஸ்பஷ்டமாக அந்த திவச அஷ்டபாக பாஜி ந சிராதேவ சிராதிவ ரொம்ப அல்ப சமயத்திலேயே திவ திவச அஷ்டபாக பாஜி அப்படிங்கிறது தினத்தினுடைய அஷ்டம பாகம் அதாவது முதல் யாமம் முன் யாமம் வாழ அந்த தருணத்துல நல்ல ஸ்பஷ்ட பாசி பா பாசி பாஸ்வதி ஜொலிக்கின்ற பாஸ்வதிங்கிறது சூரியன் அது உதிக்கின்ற தருணத்தில் இருந்து கொண்டிருந்த தருணத்தில் மேல அபிமதானி திகந்தராணி சுககுலேஷு பிரயாத்தேஷு ச ஸோ வந்து தன் தன் தங்களுக்கு இஷ்டப்பட்ட சுககுலேஷு அந்த சுககுலங்கள் எதா அபிமதானி அதா தனக்கு எதா எதா ஈப்சிதானி அது அவைகளுக்கு இஷ்டப்பட்ட திக்குகளுக்கு திக்குகளு திக்குகளை பிரயாத்தேஷு அவைகள் களப் கிளம்பி போய்கொண்டிருந்த தருணத்தில் மேல சனாதே அப்ப குலாய நிஷப்துலாயிருத்த சாவக சனாத்தே அபி அதாவது சுகசாவக சனாத்தே அபி தஸ்மின் வனஸ்பதவு நிஷப்ததையா ஷூன்ய இவ ஸோ வந்து குலாயங்கிறது நெஸ்ட்டு ஸோ அந்த நெஸ்ட்டில் நிலீன நிபுத இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த சுகசாவகங்கள் அந்த கிளி குஞ்சுகள் அவைகள் சனாதே அப்பி அவை அவைகளோடு அந்த கிளி குஞ்சுகளோடு இருந்த தருணத்திலும் கூட அந்த தஸ்மின் மனஸ்பதவ் அந்த மரத்தில் நிஷப்ததையா சப்தமே இல்லாமல் சூன்ய இவ ஒன்றுமே ஒரு அவைகள் வந்து ஒரு ஷூன்யே இவை ஒரு அவைகள் வந்து இருந்தாலும் அதில் வந்து ஒரு பெரிய சப்தம் இல்லை ஏன்னா பெரிய பெரிய கிளிகள்லாம் அங்கேருந்து இஷ்ட தனக்கு இஷ்டமான திக்குகளை நோக்கி போயாச்சு இங்கே வந்து சுகசாவகங்கள் தான் அதில் இருக்குது அதனால் வந்து சப்த ரஹிதமாக அந்த அந்த நெஸ்டானது அந்த மரமானது காணப்பட்டது சரியா ஆமாம்

பித்து சமீபவர்த்தினி கோட்டரகதே ஆ மையீச்ச நானும் என்ன அப்படின்னா சைஷவாத்து நான் குழந்தை பருவத்தில் இருந்த காரணத்தினால் அசஞ்சாத பல சமுத்பித்தியமான பக்ஷப்புட்டே அச எனக்கு வந்து இன்னும் சஞ்சாத்தம் இல்லை உண்டாகல எது பலம் பல சமுத் சம் சம் சமுத்பித்தியமான பக்ஷப்புட்டே எனக்கு வந்து இன்னும் அந்த பறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம்ங்கிறது வரல சரியா நான் அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்பாவுக்கு பக்கத்திலே அப்பாவினுடைய பிதுகு சமீபவர்த்தினி வர்த்தினி கதை அந்த கோட்டரத்துக்குள்ளேயே நான் வந்து அப்பாவோட பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப அத்தியந்த சைஷவ அவஸ்தா எனக்கு அது இருக்கிற காரணத்தினால எனக்கு வந்து அசஞ்சாத பலம் உண்டாகாத பலம் இன்னும் வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரல பறக்கறத்துக்கு அதனால் நான் வந்து என்னுடைய பக்கப்புட்டங்களுக்கு அந்த சக்தி இல்லாத காரணத்தினால் நான் வந்து அப்பாவோட அந்த கோட்டரத்திலேயே உட்காந்துருக்கேன் சரியா தஸ்மின் சகல இப்போ என்ன அப்படின்னா சகசா ஏவ இன்னும் இமிடியட்டா என்ன ஆச்சு அங்க அப்படின்னா அந்த இந்த டைம்ல தஸ்மின் மகாவனே அந்த மகாவனத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து வரப்போகிற இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாமே அந்த துவனிகிக்கு அட்ஜெக்ட் சரியா ம் பின்னாடி வருது மிருகையா கோலாகல துவனிகி உதச்சரத்து இல்லையா அந்த துவனிக்கு போகிறது இப்போ வரப்போகிற ஃபஸ்ட்டு கேஸ் எல்லாமே சகசா ஏவ தஸ்மின் மகாவனே சந்த்ராசித சகல வனச்சரக ஸோ வந்து சகசா ஏவ தஸ்மின் மகாவனே அந்த முன்னாடி சொல்லப்பட்ட இந்த மகாரண்யத்தில் சஹஸ்வா சகசா ஏவ அகஸ்மாத்து அகஸ்மாத்தாவே என்ன அப்படின்னா சந்த்ராச ஒரு துவனியானது உண்டாச்சு எப்படி அந்த துவனி அப்படின்னா சந்த்ராசிதாக சகலாக வனச்சராக பயமூர்த்தப்பட்ட பயத்தை அடைவிக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அந்த வனத்தில் சஞ்சாரம் பண்ணின் இருக்கிற அத்தனை இதுவும் பிராணிகளும் சரியா அப்புறம் மேலே சரபசம் உட்பத பதத்திரி பட்ச சரபசம் சரபசம் அப்படின்னா ஒரு வேகம் அந்த வேகத்தோடு கூட சமுத்பதந்தக பறகுகின்ற ஏ பதத்திரின பதத்திரி பக்ஷிகள் அந்த பட்சிகளனுடைய எந்த அந்த புட்டங்கள் தேசாம் சப்தக அந்த 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 பட்சிகளனுடைய அந்த பக்ஷத்தினுடைய சப்தங்கள் அதோட இருக்கின்ற அந்த துவனி சரியா அதுக்கப்புறம்

கரி போத்தானி பயந்து அந்த யானைகளினுடைய குட்டி ஒரு சீத்கார பீவரக எல்லாமே அந்த துவனிக்கு போறது சந்திராசித சகல வனச்சரக அந்த அப்படிப்பட்ட ஒரு கோலாகல துவனி ஆபவது அதுக்கப்புறம் இந்த சப்த சந்ததா இந்த பக்ஷிகளினுடைய அந்த பட்ச புட்டம் வர சப்தம் அப்புறம் பீத்த கரிபோத்த சீத்கார பீவரக பயந்து போன பீ பயத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த கரிபோத்தாக அந்த கலபங்கள் யானை குட்டிகள் அவைகளினுடைய சீத்காராக அவைகளுடைய சப்தத்தினால் அந்த சீத்காரைகி பீவரகா நிரப்பப்பட்ட ரொம்ப புஷ்டமாக்கப்பட்ட துவனிகி சரியா மேலே கொணித மாம்சலக பணித மாம்சம் பிரச்சலித்தம் அப்படின்னா ஆடுகின்ற அந்த ஆடுகின்ற யாகா லதாகா அந்த கொடிகள் அந்த அந்த லதாசு அந்த லத் அந்த கொடிகளில் ஆக்குலாக இருக்கின்ற அந்த மத்த அலி குலம் மதம் மத்தம் மத்தத்தோடு இருக்கின்ற அந்த அலி கூட்டம் பிரமர கூட்டம் அவைகளுடைய அந்த குனித மாம்ச மாம்சுலக அவைகளினால் செய்யப்பட்ட குனிதங்கிறது துவனி சப்தம் அதனுடைய மாம்சூல மாம்சூலம்ங்கிறது மாம்சலக அப்படிங்கிறது பெருசுன்னு அர்த்தம் ஒரு பெரிய அவைகளினால் எழுப்பப்பட்ட ஒரு துவனி சரியா அதுக்கப்புறம்

பரிபிரமத்து அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற உத்கோணாகா அப்படின்னா மேலே தூக்கப்பட்ட ஒரு உன்னத நாசிக்காக மூக்கு தூக்கின்னு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த வனவராகங்கள் அந்த வனவராகங்கள் அவைகளினுடைய வன அந்த வனவராக ரவக ரவஹ அப்படிங்கிறது சப்தம் அந்த சப்தைஹி கர்கரக அந்த 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 சப்தம்ங்கிறதே என்ன அந்த சப்தத்தினால் அவைகளால் எழுப்பப்பட்ட அந்த சப்தத்தினால் ரொம்ப ஒரு கட்டோரக துவனிகி கர்கரக துவனிகி சரியா அதுக்கப்புறம் கிரிகபத்த பிரபுத்த கிர கிரியினுடைய மலையினுடைய மலையினுடைய குஹையில் தூங்கி கொண்டு இருக்கின்ற தூங்கி எழுந்த பிரபுத்த சிம்ஹநாத உபப்ரம்மிதா சிங்கத்தினுடைய அந்த நாதத்தினால் கர்ஜனையினால் உபப்ரம்மித இன்னும் அந்த அந்த துவனிங்கிறது இன்னும் எல்லா மிருகங்களும் எல்லா சைடும் சத்தம் போடுறது அந்த துவனி தான் சரியா ம் அதுக்கப்புறம் ம் கம்பையன் பகீரத அவதாரியமான கங்கா பிரவாக கலகல பகலோ பீத ூனு பகீரத அவதாரியமான கங்கா பிரவாக கலகல பாலக பகீரத்தனால் அந்த கங்கையானது இந்த பூமிக்கு எடுத்து கொண்டு வர வந்த சமயத்துல அந்த என்ன ஒரு சப்தமானது வந்ததோ என்ன ஒரு பரபரப்பு இருந்ததோ அந்த பிரவா அந்த கங்கையினுடைய பிரவாக கலகல பகலக அந்த கலகல துவனி அது அது போல இங்கே வந்து என்னென்னா கம்பையன் இவ தருணு இந்த சப்தங்கள் இப்போ மேலே சொல்லப்பட்டதே சந்திராசித சகலவனச்சரக அதுக்கப்புறம் அந்த பக்ஷபூட்ட சப்த சந்ததா அந்த சீத்கார பீவரக குனித மாம்சலக அந்த ரவ கர்கரகா சிம்ஹநாத உபபிரம்மிதா இதனால் தருணு இவ அங்கே இருக்கிற அந்த அந்த மரங்கள்லாம் வந்து அப்படியே நடுங்கிறது போல் மேலும் அந்த சப்தம் எப்படி இருந்தது அப்படின்னா பகீரத அவதாரியமான கங்கா பிரவாக கலகல பகலக அதாவது பகீரதன் வந்து கங்கையை பூமிக்கு எடுத்து கொண்டு வரும்பொழுது என்ன ஒரு கலகல துவனி என்ன ஒரு துவனி என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்ததோ அந்த அந்த மாதிரி அந்த இடம் வந்து அங்கே காணப்பட்டது சரியா அதுக்கப்புறம் பீத வன தேவதா ஆக்கர்ணிதா அதாவது பயத்தை அடைந்த அந்த வன தேவதா அந்த வன கேட்கப்பட்ட அந்த துவனி ஸோ அந் அப்படிப்பட்ட மிருகையா கோலாகல துவனி உதச்சரது ஸோ அந்த மாதிரி ஒரு மிருகையாங்கிறது ஒரு ஹண்டிங் அந்த இந்த மாதிரி ஹண்ட் பண்ணுறதுனால உண்டாகிற ஒரு கோலாகல துவனிங்கிறது அங்கே உண்டாயிட்ரு உதச்சரது

புரியுறதா சோ அந்த வனதேவதாவைகளால் கேட்கப்பட்ட அந்த சப்தம் அதன் அது அது அப்படி அப்படி கேட்டு அவளே பயந்தா அந்த பயங்கிறது எதனால காண்பிக்கப்படுறது அப்படின்னா தருண்னு கம்பையன் இவ சரியா அதான் அதான் அடுத்தது படிங்க ஆகர்ணிய இப்ப முடி 4 நிமிஷத்துக்கு சரி பரவாயில்லை. அதுல நான் இந்த ரெண்டு வரியை நிறுத்திட போறேன். ஆகர்ணிய ச ஆகர்ணிய ச

ஆஹ் ஆக்கர்ணிய அகம் நானோ, நான் இந்த வைஷம்பாயன நானு நானு அஸ்ருத பூர்வம் அஸ்ருத அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி ஒரு சப்தத்தை நான் கேட்டதே கிடையாது தம் அஸ்ருத பூர்வம் தம் அந்த பூர்வோக்தம் அந்த மிருகையா கோலாகல துவனி இருக்கு பாருங்கோ அந்த துவனியை அஸ்ருத பூர்வம் முன்னால் கேட்கப்படாத ஒரு சப்தம் அது அதை ஆக்கர்ணிய கேட்டுவிட்டு நான் உபஜாத வேப்பத்துகு உண்டான ஒரு கம்பனம் அத அதோட இருக்கின்ற நான் அர்பகதையா நான் வந்து சின்ன குழந்தை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஜர் ஜர்ஜரித கர்ண ஜர்ஜரிதம் அப்படின்னாலே ரொம்ப நடுக்கம் ஒரு அதாவது அந்த என்னுடைய காதுகளுக்கு வந்து காதுகள் கர்ண விவரம்னா காதுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டை அவைகளில் அவைகளில் போய் அந்த சப்தங்கிறது ஒரு ஒரு ஆட்டு விச்சது என்ன நான் ஒன்றும் மேலும் வந்து என்னன்னா பயவிக்வலாக பயத்தினால ரொம்ப ஓ பயத்தினால கஷ்டத்துக்கு உண்டான நான் சமீபவர்த்தினக பிதுகு பக்கத்தில் இருக்கின்ற அப்பாவினுடைய பிரதீகார புத்தியா நான் வந்து பிரதீகார புத்தி அப்படிங்கிறது என்னுடைய பயத்தை போக்குவதும் பொருட்டு பக்கத்தில் இருக்கின்ற அப்பா கிட்ட அப்பாவினுடைய ஜரா ஷி சித்தி ஷிதில பட்ச புட்டாந்தரம் அ அவிஷம் ஜரா ஜரையா வயசான காரணத்தினால் ரொம்ப சிதிலம் ரொம்ப வீக்காக்கப்பட்ட ரொம்ப வீக்கா இருக்கிற பட்சத்தோட இருக்கின்ற அப்பாவினுடைய பட்சத்துக்குள்ளே போய் நான் அவிஷம் அதில் போய் நான் உட்கார்ந்துட்டு எனக்கு வந்து ஒரு அடைக்கலம் மாதிரி அரவணை அரவணைப்பை அப்பா கிட்டேருந்து நான் எடுத்துட்டேன் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு ம் ஸோ இந்த மாதிரி ஒன்று முன்னாடி நான் கேட்டது கிடையாது ஸோ அந்த அந்த கிளி வந்து குட்டியான கிளி அம்மா கிடையாது அப்பா தான் வளர்க்குறார் அந்த கிளி வந்து இந்த மாதிரி ஒரு சப்தத்தை முன்னாடி வந்து கேட்டதே கிடையாது அப்படி இருக்கிற அந்த கிளியானது என்ன பண்ணுறது அப்படின்னா அவ அப்பாவினுடைய அப்பா வந்து வயசாக எடுத்து அவ அவருடைய அரவணைப்பில் போய் தன்னை வந்து காப்பாற்றிக்கிறது சரியா